ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது, அது தவறானது. பன்னீர்செல்வத்தை அவர் கட்சி நீக்கியிருக்காரு, இபிஎஸ் நீக்கியிருக்காங்க, அவர் வந்து இவர் நீக்கியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அவரே பொதுச் செயலாளர் ஆனதுங்கிறதே கேள்விக்குறியாக இருக்கும்போது அவர் நீக்கியது எப்படி சரி? நிரந்தர பொதுச் செயலாளர் வந்து ஜெயலலிதா இல்லைன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அது அதில் அதை வந்து எங்கள் கழக தொண்டர்கள் வந்து அதுக்கு தகுந்தான பதிலடியை ஒரு பொதுவான ஒரு இயக்கம் கண்டது பொதுச் செயலாளர் அம்மா அவர்களும் சரி, தலைவர் கட்சி ஆரம்பிச்சதும் சரி, திமுகவில் இது மாதிரி ஒரு தவறான செயல் நடந்ததுங்கிறதுக்காக தான் அவர் தனி கட்சியுமே ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, தன்னை எடுத்தது போல் எதுவும் தன்னுடைய கட்சியில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத மனதில் வச்சு தான் அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத கொண்டு வந்தார். இவங்க வந்து அந்த முறையில் செயல்படலைங்கிறது தான் என்னுடைய. கழக தொண்டர்களும் இதை விரும்பல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவ்வளவு நாள் ஓட்டு போட்ட பொதுமக்களும் இதை ரசிக்க மாட்டாங்க. கால ஒரு சூழ்நிலையில முடிவு பண்ண வேண்டிய விஷயம். தொண்டர்களுடைய விருப்பம் ஒரு கட்சி வந்து எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொறுப்பையே தலைவர் வந்து தொண்டர்கள்ட்ட தான் விட்டுருக்காரு. அதனால ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய இறுதியானது அதுதான் வெற்றியும் பெறும். ஓபிஎஸ் வந்து கட்சி ஆபீஸ்க்கு உள்ள போட்டு பல்வேறு பொருட்களை வந்து அவர் எடுத்து வேலை ஏற்றி போறதா வந்து தகவல் வந்து வெளியா இருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கட்சியில பொருளாளராக இருக்காரு. நிச்சயமா, அதாவது ஒன்று வச்சுங்க, ஒரு பொதுவான விதிமுறையை சொல்கிறேன். ஒரு பொருளாளராக அவர் இருக்கும்போது அங்கே வந்து பொதுக்குழுவில் வந்து தலைவர் காலத்துலேயும் சரி அம்மா காலத்துலேயும் சரி, ஏன்னா அம்மா காலத்தில் நானே பொதுக்குழு உறுப்பினராக இருந்திருக்கேன், நானே அங்கே போயிருக்கேன், பல பொதுக்குழுவை பார்த்துருக்கேன். நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் பொருளாளர் தான் வாசிப்பாங்க. அப்போ இது எப்படி பொதுக்குழுன்னு ஏற்றுக்க முடியும்? எங்களுடைய கழக உடன்பிறப்புகள் யார நினைக்கிறாங்களோ அவங்க தாங்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் செயலாளராக ஆக முடியும். அதுதான் எங்க தலைவர்கள் விட்டுட்டு போன வழிமுறைகள், சட்டத்திட்டங்கள், அதன்படிதான் இந்த இயக்கம் இயங்கும். அது நிச்சயமா நடைபெறும் நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. எங்க கழக தொண்டர்களும் சரி, தமிழக பொதுமக்களும் சரி, என்னதான் ஆதரிக்கிறாங்க, நான் போகும் சுற்றுப்பயணங்கள்ல எனக்கு நல்ல வெளிச்சமா தெரியும். நாளைக்கு வந்து திவாகரனோட திவாக கட்சியில உங்களோட வந்து இணைகிறாங்க, அதேபடி டிடிவி தினகரன் விட்ட பல்வேறு இணைக்கிறதுக்கான வாய்ப்பு? அதாவது நான் தான் ஆரம்பத்துல இருந்து, நான் பெங்களூர்ல இருந்து வெளியில வந்த நாள் முதல் இன்றும் சரி நாளையும் சரி நான் சொல்லக்கூடியது ஒரே கருத்து தான். நான் வந்து அவர்கள் மாதிரி இன்னைக்கு ஒன்று பேசுறது, அதுவும் பிரஸ்லேயே இன்னைக்கு ஒன்று பேசுறது நாளைக்கு ஒன்று பேசுறதுங்கிற செயலை நிச்சயம் செய்ய மாட்டேன். அதன் வழியில் நான் சொல்கிறேன், எங்களுடைய இயக்கங்களில் மனஸ்தாபங்களில் யாரும் நான் இல்லாத சமயத்தில் பிரிஞ்சு இருந்திருக்கலாம், எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக நாங்கள் வந்து வருங்காலத்தில் வெற்றியை பெறுவோம், ஆட்சி அமைப்போம். அம்மா சொன்னது போல மக்களால் நான் மக்களுக்காகவே நானும் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் வாயளவுல பேசுகிறவங்க இருக்காங்க, நான் மனதளவில் வச்சுருக்கிறேன், நிச்சயம் அதை நான் கூட இருந்த ஒரு தங்கையாகவும் அதை நிறைவேற்றி காட்டுவேன். ஒத்து வருவாங்களா? தனியாக தேர்ந்தெடுத்துட்டாங்க, தொண்டர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கதாங்க உருவாக்கப்பட்ட தலைவர்கள் வரணும்.